தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு வருவீங்க உங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த சந்தேகம் வந்து இருக்குது அது என்னென்னா கணினி சான்றிதழை வந்து அவசியமாக வந்து அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா இந்த கேள்விக்கான பதிலை தான் பார்க்கப்பறம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் இமேலே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போகிறப்ப கொண்டு போனால் போதும் அடுத்து தனியாக வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பு வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்கணுமா அப்படின்னும் கேட்குறாங்க அப்படி வந்து அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து கணினி சம்மந்தமான ஒரு பிரிவை வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதும் அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும் அந்த மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் நேரடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போனால் போதும் ஸோ உங்களுடைய சப்ஜெக்டில் கணினி சம்மந்தமாக எதுவுமே படிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ப்ரைவேட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நம்புகிறேன் அடுத்த சந்தேகம் என்னென்னா டாக்குமெண்ட் அப்லோட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரிஜினல் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரிஜினல் இல்லாத சமயத்தில் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இருந்தாலும் வந்து சான்றிதழ் வெரிஃபிகேஷன் போகிறப்ப ஒரிஜினல் கட்டாயமாக நீங்கள் கொண்டு போகணும் அடுத்து ஓபிசி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் தனியாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி அதை தான் வந்து அப்லோட் பண்ணணும் அது இல்லாத பட்சத்தில் பிசி எம்பிசி அப்லோட் பண்ணிவிட்டு சரியாக தப்பா அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி சொல்கிறது அப்படின்னா சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க வெரிஃபிகேஷன் போகிறப்ப ஓபிசி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ஒரி பண்ண தேவையில்ல அதுக்காக வந்து ஓபிசி வச்சுட்டே இந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ச இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு டவுட்டு இது ப்ரோஃபரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து உங்களுடைய லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அடிஷ்னலாக வந்து ஒரு பதினஞ்சு ப்ளேஸஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியுமே தவிர சேஞ்ச் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்